नमस्ते नाम पोन नामिनेटिव केस अक्यूसेटिव केस पाता नामिनेटिव केस नामिनेटिवना कर्तृकारकम अब मुदल वेट्रुमै मुदल वेट्रुमैल पुल्लिंग पाता रामहा मुदल वेट्रुमैल पुल्लिंग वरुद रामहा रामौ रामहा अब वरुन पाता अदे इरंडाम वेट्रुमैल वरुद अक्यूसेटिव केस वरुद कर्मकारकल रामं रामौ रामान अब पातम अदपोल स्त्रीलिंग वो आगे रमा रमे रमाहा अभी नामिनेटिव केस अक्यूसेटिव केस वो पातम रमाम रमे रमाहा अब पातम अदपोल न्यूट्रल जेंडर वो मित्रम मित्रे मित्राणी नामिनेटिव केस அதே அக்யூசிட்டிவ் கேஸ்லையும் மித்ரம் மித்ரே மித்ராணி அப்படின்னு பார்த்தோம். அதே போல் சர்வநாம சப்தா பார்க்கும்போதும் பார்த்தோம். இப்போ ஏஷா அப்படிங்கிறது ஏஷா ஏதௌ ஏதே அப்படிங்கிறது வந்து நாமினேட்டிவ் கேஸ். அதோட அக்யூசிட்டிவ் கேஸ் என்ன பார்த்தோம்? ஏதம் ஏதௌ ஏதான் அப்படின்னு பார்த்தோம். அதே போல் ஸ்திரீலிங்கில் வரும்போது ஏஷா ஏதே ஏதாஹா ஏதாம் ஏதே ஏதாஹா அதே போல் ஏதத் ஏதே ஏதானி ஏதத் ஏதே ஏதானி அப்படின்னு எல்லா இந்த சர்வநாம சப்த அனைத்துக்கும் பார்த்தோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த ஜெண்டர் வரும்போது பார்த்தோம்னா மற்ற மொழிகளுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னா, மற்ற மொழிகளில் ஆண் பால் பெண் பால் அதாவது மனிதர்களாக இருக்கிற ஆறறி உள்ள ஜீவராசிகளுக்கு வந்து ஆண் பெண்ணுன்னு பிரிக்கிறாங்களே வெளிய, மற்றதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், நியூட்ரஜெண்டரில் சேர்த்துடுறோம். ஆனால் சம்ஸ்கிருதத்தில் எவர்ட் விச் என்ஸ் வித் என்னது விசர்கா, அது வந்து அனிமலாக இருந்தாலும் சரி ஆப்ஜெக்டாக இருந்தாலும் அது என்னது புல்லிங் தான். எதெல்லாம் அந்த விசர்கில் முடியுதோ அந்த வார்த்தைகள் எல்லாமே புல்லிங் தான். உதாரணத்துக்கு பாரு, லிங்காணி ஜெண்டர் மாஸ்குலைன் ஜெண்டர், மாஸ்குலைன் ஜெண்டர்னா புல்லிங் புல்லிங் வரும்போது என்ன ஆறுது, நரஹா பாலஹா, நரஹான்னா மேன், நரஹான்னா மேன் பாய். ஸோ இந்த ரெண்டுமே மாஸ்குலைன் ஜெண்டர். அதே போல் பார்த்தீங்கன்னா அனிமல் கஜஹா அஜஹா, அனிமலாக இருந்தால் கூட அது விசர்களை முடியறதுனால அதுவும் சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அது நியூட்ரல் ஜெண்டர் கிடையாது. அப்போ என்னாகும், கஜஹா அப்படின்னா யானை அப்படிங்கிறது மற்ற லாங்குவேஜில் வரும்போது வேணால் அது வந்து என்னவாக இருக்கலாம், நியூட்ரல் ஜெண்டராக இருக்கலாம். சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் அது என்னது, கஜஹாங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டர் தான். அஜஹா விருக்ஷஹா, அதே போல் ஆப்ஜெக்ட் தீபஹா தருஹு விருக்ஷஹா, இது எல்லாமே என்னது மாஸ்குலைன் ஜெண்டர் தான். ஸோ அப்போ நம்மளுக்கு வந்து ஆண்கள் பெண்களை மட்டும்தான் நம்ம என்ன ஆறறி உள்ள ஜீவராசிகளை மட்டும்தான் நம்ம வந்து ஆண் பெண் பால்ங்கிறது பிரிக்கிறது சம்ஸ்கிருதத்தில் கிடையாது. எதெல்லாம் விசர்களை முடிஞ்சிருக்கோ அதெல்லாமே என்னது ஆண் பால் தான். அப்போ நரஹா பாலஹா கஜஹா, அனிமலாக இருக்கிற கஜஹா அஜஹா, ஆப்ஜெக்டாக இருக்கிற தீபஹா தருஹும் என்னது நம்மளுக்கு மாஸ்குலைன் ஜெண்டர் தான். அதே போல் ஃபெமினின் ஜெண்டரில் வரும்போது நாரி, நாரினா விமேன், அதே போல் பாலா, பாலான்னா கேர்ள். ஸோ இது ஆண் பால் பெண் பாலில் வருது, அது கரெக்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா தேனுகு, அதே போல் சமரி, சமரினா ஒரு டீர், அதே போல் தேனுன்னா கவு, நம்மளுக்கு தெரியும் கோமாதா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, தேனுகு. அப்போ அது அனிமல், அனிமலாக இருந்தால் கூட அது என்னதில் வருது ஃபெமினின் ஜெண்டரில் வருது. அதே போல் ஆப்ஜெக்டில் மாலா கார்லன், ஸோ அதுவும் ஸ்திரீலிங் தான், ஏன்னா லாங்கோவலில் முடியறது. அதே போல் ஷிலா, ஷிலாங்கிறது என்ன ராக்கு இல்லைன்னா சிலைன்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே என்னதில் வருது ஃபெமினின் ஜெண்டரில் வருது. அதே போல் நியூட்ரல் ஜெண்டரில் வரும்போது மித்ரம் கலத்ரம், மித்ரம் கலத்ரம், மித்ரம்ங்கிறது ஃப்ரெண்டு. ஸோ ஆனால் இங்கே என்ன ஆறுது, புருஷில் இருக்குது ஆனால் இம்மில் முடியறதுனால ஃப்ரெண்டுங்கிறது ஆண் பாலாக இருந்தால் கூட இங்கே என்ன நியூட்ரல் ஜெண்டர் தான், சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் அது நியூட்ரல் ஜெண்டர் தான். அதே போல் கலத்ரம், கலத்ரம்னா என்னது ஒய்ஃபு, ஸோ ஒய்ஃபுங்கிறது பெண் பாலாக இருந்தால் கூட அது இம்மில் அனுஸ்வாரத்தில் முடியறதுனால அது நம்மளுக்கு நியூட்ரல் ஜெண்டர் தான். அதே போல் ஆப்ஜெக்டில் நியூட்ரல் ஜெண்டர் மோஸ்ட்லி இருக்குது நம்மளுக்கு. அதே போல் கிரகம்,
திருணம் பத்திரம் நேத்திரம் புஸ்தகம் இதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ அதனால் சம்ஸ்கிருதத்தை ஞாபகம் வச்சுக்கணும் எதெல்லாம் வந்து புல்லிங்காக இருக்கோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட் இஸ் எ கோட் அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் கோட்டுங்கிறது உனக்கு என்னது நியூட்ரஜென்டர். ஆனால் சான்ஸ்கிரிட்ல என்னது அஜகாங்கிறது என்னவா வருது அஜகாங்கிறது மாஸ்குலைன் ஜெண்டரில் வருது. அப்போ மாஸ்குலைன் ஜெண்டருக்கு இட்டுக்கு என்ன வருவாங்க அப்போ சக அஜஹா சக அஜஹான்னு தான் எழுதணும். பட் இங்கே நீ தமிழில் இப்போ இங்கே பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சஹா அஜஹாங்கிறது ஹீ இஸ் அ கோட்டுன்னு இருக்கு. சான்ஸ்கிரிட்ல பார்த்தேன்னா அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண என்ன ஆகும் சாக்கு ஹீ சாக்கு ஹீ. அப்போ அஜஹாங்கிறது கோட்டு. அப்போ என்னாகும் ஹீ இஸ் அ கோட்டுன்னு சொல்லக்கூடாது. ஏன்னா சான்ஸ்கிரிட்ல வந்து அஜஹாங்கிறது புல்லிங், அதனால என்ன ஆகுது அந்த ஹீங்கிற வேர்டு வருது. ஆனால் நீ இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது என்ன பண்ணும் அதை என்ன பண்ணும் இட்டுன்னு நீ மாற்றிக்கணும். அதே போல் இட் இஸ் அன் எலிஃபன் இட் இஸ் அன் எலிஃபன் இது எப்படி சொல்லுவ இட் இஸ் அன் எலிஃபன்னுங்க போது இதே மாதிரி தானே. அப்போ என்னாகும் சஹ கஜஹ சஹ கஜஹ. ஸோ இது ஞாபகம் வச்சுருக்கோம் ஓகேவா. இது எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகும் உனக்கு. அதனால் சான்ஸ்கிரிட்டில் வரும்போது என்ன ஜெண்டர்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாற்றணும். இங்கிலீஷில் அது என்ன ஜெண்டர்னு பார்த்து தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் என்ன வரும்போது அது அந்த ஜெண்டர் மாதிரி. தமிழில் கூட என்னாகும் அது யானைன்னு சொல்லுவேன் அது ஆடுன்னு சொல்லுவேன் அவன் ஆடுன்னு சொல்ல மாட்டேன். பட் சான்ஸ்கிரிட்டை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் வந்து விசர்களை முடிஞ்சிருக்கோ அதெல்லாம் புள்ளிங். ஸோ அதை மனசில் கவனத்தில் வச்சுக்கோ ரொம்ப முக்கியமானது அது. இப்போ இதில் எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். இப்போ ராமஹா பட்டதி ராமஹா பட்டதி ராம் ரீட்ஸ் ராம் ரீட்ஸ். இப்போ உடனே ஒரு க்வெஸ்சன் வருது வாட் என்ன படிக்கிறான் அப்படின்னு க்வெஸ்சன் வருது இல்லையா. ஸோ ராமஹா பட்டதி ராம் ரீட்ஸ்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன படிக்கிறான் அவன் அப்படிங்கிறது வந்தாகணும் இல்லையா. அப்போ என்ன ஆறுது ராமஹா புஸ்தகம் புஸ்தகம் பட்டதி ராமஹா புஸ்தகம் பட்டதி. அப்போ இரண்டாம் வேற்றுமை வந்துடுது ராமஹா சப்ஜெக்டு முதல் வேற்றுமை ஃபஸ்ட் கேஸ் புஸ்தகங்கிறது ரெண்டாம் வேற்றுமை பட்டதி வெர்ப். அப்போ ராமஹா புஸ்தகம் பட்டதி ராம் ரீட்ஸ் அ புக் ராம் ரீட்ஸ் அ புக். அப்போ இரண்டாம் வேற்றுமை வந்துடுது. அதே போல மாலா பத்திரம் பஷ்யதி மாலா பத்திரம் பஷ்யதி மாலா மாலாங்கிறது நேம் இங்கே முதல் வேற்றுமை ஃபஸ்ட் கேஸ் பத்திரம்ங்கிறது ஆப்ஜெக்டிவ் கேஸ் ரெண்டாம் வேற்றுமை பஷ்யதி வெர்ப். அப்போ மாலா பஷ்யதி மாலா எதை பார்க்குறா பத்திரம் பஷ்யதி. இப்போ மாலா சீஸ் எ லெட்டர் மாலா சீஸ் எ லெட்டர். அப்போ இங்கே இரண்டாம் வேற்றுமை பத்திரம். அதே போல் இன்னொரு வேர்டு பார்ப்போம் ராமஹா கஜம் பஷ்யதி ராமஹா கஜம் பஷ்யதி. ஸோ ராமஹாங்கிறது என்னது இரண்டாம் வேற்றுமை சொன்னோம் இல்லையா. கஜஹாங்கிறது இரண்டாம் வேற்றுமை மாறும்போது என்ன ஆகுது கஜம் கஜே கஜம் கஜௌ கஜாஹா மாறுதா இல்லையா. அப்போ ராமஹா கஜம் பஷ்யதி ராமா சீஸ் அ சீஸ் அன் எலிஃபண்ட் ராமா சீஸ் அன் எலிஃபண்ட் அப்படின்னு வரும். அதே போல் உமா தீபம் பஷ்யதி உமா தீபம் பஷ்யதி உமா சீஸ் த லேம் உமா சீஸ் த லேம் அப்படிங்கிறது. இப்போ இங்கே உமாங்கிறது முதல் வேற்றுமை தீபம்ங்கிறது இரண்டாம் வேற்றுமை
பஷ்யதி வெர்ப். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், அடுத்த கிளாஸில் இன்னும் டீட்டெயில்டாக பார்ப்போம். நன்றி.